அன்புள்ளம் கொண்ட நேயர்களே, புரட்டாசி திருமலை பிரம்மோற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 1500 வருடங்களுக்கு முன்னால் திருமழிசை ஆழ்வார் இந்த பிரம்மோற்சவம் எப்படி நடந்தது என்பதை அழகான ஒரு பாசுரத்திலே பதிவு செய்கின்றார். காணல் உருகின்றேன் கல் அருவி முத்துதிர ஓண விழவின் ஒலியதிர பேணி வருவெங்கடவா என் உள்ளம் புகுந்தாய் திருவேங்கடம் அதனை சென்று. ஓணப்பெருவிழா, அதாவது புரட்டாசி மாதத்திலே திருவோணம் என்பது திருமலையப்பனுடைய அவதார திருநட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை ஒட்டித்தான் திருமலையப்பனுக்கு பிரம்மோற்சவம் நடைபெறுகின்றது. அதுவும் இந்த ஆண்டு என்ன விசேஷம் என்று சொன்னால், ரெண்டு பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. அது இந்த ஆண்டினுடைய மிகப்பெரிய விசேஷம். இந்த பிரம்மோற்சவமானது கோலாகலமாக நடந்து வருகின்றது. ஆண்டாள் நோன்புக்கு எப்படி மார்கழி மாதம் விசேஷமோ, அதே போல் திருமலையப்பன் அவதாரத்துக்கு விசேஷமான மாதம் புரட்டாசி மாதம். அவருக்கு பெருமாள் என்று பெயர். அவரை விட பெரியவர் கிடையாது. அவன்தான் பரம புருஷன், பெருமை மிக்க ஆள் என்கிறதுனாலே பெருமாள் என்னிட்டு பெயர். உயர்வர உயர்நலம் உடையவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி, தேவ கூட்டங்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடியவன். அவனுக்கு இணையாகவோ நிகராகவோ யாரும் இருக்க முடியாது. அந்த திருமலைக்கு ஒரு தரம் சென்று வந்தால் பாவங்களெல்லாம் நசித்து விடுமா. நம்ம அந்த பிரம்மோற்சவத்தை சேவிக்கணுங்கிற நினப்பு வந்துட்டாலே அந்த பெருமாள் நமக்கு காட்சி தருவார். அதை தான் திருமழிசை ஆழ்வார் சொல்கிறார். நான் அவனை பார்க்கறதுக்காக நான் திருமலைக்கு போனேன், ஆனால் என்னை பார்க்கறதுக்காக அவன் இறங்கி வந்து என்னுடைய மனசிலே புகுந்து கொண்டான். காணல் உருகின்றேன் கல்லருவி முத்துதிர ஓண விழவின் ஒலி எதிர. திருவோண விழாவில் ஒலி இருக்குமா? நீங்கள் பார்க்கலாம். இப்போ கூட திருமலையில் மலை ஏறி போகின்றவர்களுக்கு ஒரு அற்புதமான அனுபவம் இருக்கும். அந்த இயற்கை காட்சிகளோடு சேர்ந்தவன்னா அங்கே மேலே இருந்து விழாவினுடைய ஒலி. பிரம்மோற்சவத்தில் காலையில் உற்சவம் நடக்கும், மாலையில் உற்சவம் நடக்கும். காலையில் ஒரு வாகனம், மாலையில் ஒரு வாகனம். அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய ஒலி, இந்தியாவிலேருந்து அவ்வளோ பேர் வந்து கலந்துப்பாங்க. அதில் எத்தனை ஆட்டம் என்ன, ஆடி பாடி அகம் கரைந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி விண்ணுக்கும் மண்ணுக்கும் துள்ளி ஆடாதோர் இந்த உலகத்தில் பிறந்து என்ன பையனன்ட்டு நம்மாழ்வார் சொல்கிறார் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஒலி இருக்குது இல்லையா. அந்த ஒலி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மனசில் வந்து அதே மாதிரி ஒரு விழா கோலத்தை கொடுக்குமா. நான் உன்னை பார்ப்பதற்காக வந்தேன், ஆனால் நீ என்னுடைய உள்ளத்திலே வந்து புகுந்து கொண்டாய் அப்படின்ட்டு சொல்கிற. நம்ம மனசு எப்படி இருக்குமா, அவனை நோக்கி தானாக போகுமா. எப்படி போகும்? மால் தேடி ஓடும் மனம் என்கிறார். ஒரு சின்ன ஒரு அவரை கொடி, அந்த அவரை கொடியில் ஒரு கொம்பு நட்டுட்டோம்னா அந்த அவரை கொடி அந்த கொம்பை சுற்றியே போயிட்டே இருக்கும். அது எந்தெந்த எல்லாம் கொம்பு வளையுதோ அந்த இடத்துலலாம் அந்த அவரைக்குடியும் வளைஞ்சு போகும். அந்த மாதிரி கோல் தேடி ஓடும் கொழுந்தது போன்றதே மால் தேடி ஓடும் மனம் என்கிற மனம் அவனிடத்தில் இருக்கணுமா. அந்த கோவிந்த கோஷம் விண்ணும் மண்ணும் புளக்கும்படியாக இருக்கும். வைகுந்தத்துக்கே கேட்கும். அந்த வைகுந்தத்தில் அந்த கோஷம் கேட்குதோ கேட்கலையோ, ஆனால் திருமலையில் அந்த கோவிந்த நாம சங்கீர்த்தனம் காரணம் கோவிந்தா அப்படின்னுட்டு பொதுவாக சொன்னான். அது யாரை குறிக்கும்னு சொன்னால் எல்லா பெருமாளையும் குறிக்கும் என்றால் கூட கோவிந்தாங்கிற நாமம் யாரை குறிக்கும்? திருமலையப்பனைத்தான் குறிக்கும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த கோவிந்த நாமம் இல்லாமலே இருக்கக்கூடாது. ஒருவன் வந்து அந்த சுவாமி புஷ்கரணியில் நீராடினானான் வருஷா வருஷம். அவன் வந்து நீராடும் பொழுது அவன் அந்த கோவிந்த நாமத்தை சொல்லி தான் நீராடுவானான். அந்த மாதிரி ஒரு தரம் நீராடும்போது அவனுக்கு கோவிந்த நாமம் சொல்ல தெரியாமல் கோவிந்தா கோவிந்தான்னாரான். உடனே இவர் கோவிந்தான்னு சொல்லக்கூடாது, கோவிந்தான்னு சொல்லணும்னுட்டு நினைக்கும்போது அவன் சொன்னானா, வருஷா வருஷம் என் குடும்பம் நல்லா இருக்கு, என்னுடைய வியாபாரம் பல மடங்கு செழித்து வளருது, எல்லாம் உன்னுடைய அருள் தான் கோவிந்தான்னாராம். உடனே சொன்னாரா, நம்ம திருத்த போய் உள்ளதும் போயிடப்போகுது. கோவிந்தா என்றாலும் கொச்சையாக சொன்னாலும் கோவிந்தா என்று சொன்னாலும் தன்னுடைய நாமத்தை சொன்னாய், என் ஊரை சொன்னாய், என் பெயரை சொன்னாய் என்று அவன் ஏற்றுக்கொள்ளுகின்றான். அவருக்கு சர்வ மங்களத்தையும் அருளி இருக்கிறார். நம்ம போய் கெடுக்க வேணான்ட்டு இவர் வந்துட்டார் அப்படிங்கிறார். அந்த மாதிரி எந்த மக்கள் அந்த கோவிந்த நாமத்தை சொன்னாலும் அவனுடைய காதிலே விழுந்து அவர்களுக்கு எல்லையற்ற ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை தருகின்றது. கோவிந்தானா எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, ஆனால் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் போட்டால் எல்லாம் வருன்னுட்டு அர்த்தம். அதில் இந்த கருட சேவை என்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா அந்த மலை வந்து கருடாத்திரி என்பது கருடன், அந்த மலையே ஒரு கருடன் தான். அந்த மலைக்கு மேலே பெருமாள் இருக்கிறார். பெருமாளுங்கிறது வேத முதல்வன், வேத சிரஸ், அது உபனிஷத் அப்படின்னு சொல்கிறோம். உபனிஷத்துங்கிறது வேதத்தினுடைய உச்சி. அப்போ வேதம் என்கிறது கருடம், கருடாத்திரி, அந்த உச்சியில் பெருமாள் இருக்கிறார். இது அப்படியே நம்ம ஒரு ஃபார்மாக கொடுத்துட்டோம்னா
அந்த கருடாத்திரிங்கிற மலை தான் கருடனாக காட்சி அளிக்கிறது, பொன்மயமான கருடனாக காட்சி அளிக்கிறது. அந்த மலை மேலே பெருமாள் இருக்கிற மாதிரி அந்த கருடன் மேலே பெருமாள் ஆரோகணித்து வருகின்றார். அந்த மலையே நகர்ந்து வந்து நமக்கு காட்சி தருவது போல, அது வேதமே நகர்ந்து வந்து வேதத்தினுடைய பொருள் இவன்தான் என்பதை நமக்கு காட்டுவது போல அமைந்திருக்கக்கூடிய விஷயம் இந்த கருட சேவை. ஐந்தாம் நாள் கருட சேவை என்ன அலங்காரம்! அந்த மூலவருடைய அந்த நகைகளை ஆபரணங்களை அணிந்து கொண்டு, ஆண்டாள் சூடி களைந்த மாலையை அணிந்து கொண்டு அந்த பெருமாள் நகர்ந்து ஆடி ஆடி வருகின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது அல்லவா. அதனால தான் பெரியாழ்வார் வந்து சொல்லுகின்ற பொழுது கடைசி பதிகம் அதோடு முடிக்கிறார். முடிக்கும் பொழுது வேற எந்த திவிதேசத்திலேயே அவர் கண் வைக்கலை. காரணம், இவன் தான் மோட்சம் தருகின்ற பெருமாள், கலிகாலத்தினுடைய கண் கண்ட தெய்வம் என்கிறதால சென்னி ஓங்கு தண் தண்ணனா குளிமையன்னு அர்த்தம். திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி, உலகமெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காகவே கலிகாலத்திலே இந்த மலைமேல் நிற்கக்கூடிய நம்பின்னா குணபூர்த்தி உடையவன் அர்த்தம். நம்பி நங்கையன்னு, நம்பி உலகு தன்னை வாழ நின்ற நம்பி. சதிரா தாமோதரா, கண்ணன் இல்லையா, தாம் புதரன், தன்னுடைய வயிற்றிலே தழும்பை ஏற்படுத்தி கொண்டவன் தாமோதரன். அந்த தாமோதரன்ங்கிறது 12வது நாமம் துவாதச நாமங்களில். என்னையும் என் உடமையையும் உன் சக்கரப்பொறி வெற்றி கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பே. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த சேவை, அன்றைக்கு நீங்கள் இந்த சேவையை வீட்டிலிருந்து கூட பார்க்கக்கூடிய வசதியெல்லாம் வந்துருச்சு. அப்படி இல்லாட்டி போனால் கூட இந்த பாட்டை மட்டும் நீங்கள் அன்னைக்கு அந்த கருட பகவான் திருமலையப்பனை நினைத்து கொண்டு, அந்த காட்சியை நினைத்து கொண்டு, அவர் சொன்னார் இல்லையா, இருந்த இடத்திலிருந்தேனும் எமது திருவேங்கடத்தை நினைக்கலாம்னுட்டு, இருந்த இடத்திலிருந்து கூட திருவேங்கடத்தை நினைத்தால் அந்த பாவங்களெல்லாம் மலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓய்மேங்கிற மாதிரி. இதில் பறவை ஏறும் பரம்புருடானி என்னை கை கொண்டவின் பிறவி என்னும் கடலும் வற்றி பெரும்பதமாகின்றதால், இரவு செய்யும் பாவக்காடு தீக்குழி வேகின்றதால், அறிவை என்னும் அமுதவாறு தலைப்பற்றி வாய்க்கொண்டதே என்கிற அந்த பாசுரத்தை மட்டுமாவது நீங்கள் அன்னைக்கு திருமலை திசையை நோக்கி தொழுது பாடினாலும் கூட உங்களுடைய பாவங்களெல்லாம் நீங்கி சகல மங்களங்களும் சேரும். அன்பு நேயர்களே, வணக்கம். நம்ம பல பதிவுகள், ரொம்ப அற்புதமான பதிவுகள், நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம். வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள், ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா, அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நல்ல விஷயங்களை நம்ம 4 பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள், உங்களுடைய ஆத்ம பலத்தை, உங்களுக்கு தன்னம்பிக்கையை, உங்களுக்கு நல்ல விஷயங்களை, 100 புத்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.